ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இளையா கிச்சன் அண்ட் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் நல்லா கிரீமியான எக் கறி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாம் இன்றைக்கி 6 பழுத்த தக்காளி பழம் எடுத்துக்கலாம். முட்டை வேக வச்சு ரெடியாக இருக்குது. தக்காளி பழத்துக்கூடையே 10 பல் பூண்டு, 4 துண்டு இஞ்சி, 10லேருந்து 12 முந்திரி பருப்பு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு அது கூடயே சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. இது எல்லாமே சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். தக்காளி பழத்தோட தோல் இந்த மாதிரி உறிஞ்சி வரணும், அந்தளவுக்கு தக்காளி வேகணும். தக்காளி நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கிடையில் நான் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இதை ஒரு இந்த மாதிரி வடிகட்டியில் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா ஆறினதுக்கு பிறகு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கிடையில் நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். தக்காளி ஆறிடுச்சு, இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. வெண்ணெய் உருகினதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை மட்டும்தான். ஒரு 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு நம்ம தக்காளி கலவையை இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மேலே தெளிக்கும், அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதோட கலந்துக்கோங்க. தக்காளி கலவையோடு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மிக்சி ஜாரை நல்லா கழுவி அந்த தண்ணி இதில் சேர்த்துருங்க. அந்த கிரேவி கொதித்து ரெடியாகிறதுக்குள்ளே நான் சப்பாத்தி ரெடி பண்ணிக்க போகிறேன். நிறைய நேரங்களில் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ஊற வைக்க டைம் இல்லாமல் போகலாம். உடனே பிசைஞ்சு சப்பாத்தி செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஒரு லேசான சூட்டில் இருக்கிற பாலில் ஃபுல்லாகவே அந்த மாவை பிசைஞ்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட தேவைப்படாது. உடனே சப்பாத்தி போட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி நல்லா கொதிச்சு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை இதில் சேர்த்துடலாம். முட்டையை 2 வகுந்து கூட இதில் சேர்க்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி முழு முட்டையாக தான் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு கசூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் நல்லா கசக்கி இதில் சேர்த்துருங்க. நல்லா கொதிக்க வச்சு ஆறின பால் 1/2 டம்ளர் சேர்க்குறேன். நம்ம க்ரீம் தான் வேணும் அப்படின்ட்டுலாம் சில ரெசிபிகள் செய்யாமல் வெயிட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்தது எனக்கு. வேக வச்ச வெள்ளை கருவை மட்டும் கேரட் சீவரை கட்டையில் வச்சு அதை இந்த மாதிரி கேரட் சீவரை மாதிரி சீவி அதை கிரேவியில் சேர்த்துருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிக்கும். நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எல்லோருமே இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப க்ரீமியாக, எம்மியாக, பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. முட்டை கிரேவியை சூடாக பரிமாறுங்க. பரிமாறும்போது மேலே கசூரி மேத்தி தூவிக்கோங்க. முட்டையோட வெள்ளைக்கருவை லேசாக சீவி விட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். எம்மியான க்ரீமியான முட்டை கிரேவி ரெடி. வாங்க இதை இன்றைக்கி சப்பாத்தி கூட பரிமாறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.